without any mental reservation or purpose of evasion. So help me God. உலகின் மிக பழமையான ஜனநாயக நாடாக கருதப்படக்கூடிய அமெரிக்காவுடைய மக்களாட்சி தேர்தல் நடைமுறை என்பது முடிவுற்றிருக்கிறது. 46வது அமெரிக்காவுடைய அதிபராக ஜோ பைடன் பதவியேற்றிருக்கிறார். அமெரிக்காவுடைய முதல் பெண் துணை அதிபராக கமலா ஹாரிஸ் பொறுப்பேற்று தங்களுடைய அன்றாட பணிகளை இன்னும் சற்று நேரத்தில் அவர்கள் துவங்க இருக்கிறார்கள். பல்வேறு முக்கிய முடிவுகளை, அலுவல் ரீதியான முடிவுகளை இன்று அவர்கள் எடுக்கக்கூடும். சில முக்கிய கோப்புகளில் அவர்கள் கையெழுத்திடக்கூடும் என்ற எதிர்பார்ப்பும் நிலவுகிறது. கடந்த ட்ரம்ப் ஆட்சி காலத்தில் எடுக்கப்பட்ட பல்வேறு முடிவுகளுக்கு தற்போது மாற்றாக சில முடிவுகள் எடுக்கப்படும் என்ற எதிர்பார்ப்பும் தற்போது நிலவரக்கூடிய நிலையில், அண்மையில் கிடைத்த ஒரு செய்தி, சீனாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் மொத்தம் 28 ட்ரம்ப் ஆட்சி காலத்தில் பணிபுரிந்த முக்கிய அரசு அதிகாரிகளுக்கு தங்கள் நாட்டில் நுழைவதற்கான தடையை விதித்திருக்கிறார்கள். அதில் மிக முக்கியமானவர் யுனைடெட் ஸ்டேட்ஸ் செக்ரட்டரி பொறுப்பில் இருந்த மைக்கேல் பாம்பியோ அவர்களுக்கும், மொத்தம் அதை சார்ந்திருக்கக்கூடிய மொத்தம் 28 நபர்களுக்கு தற்போது சீன அரசாங்கம் தடையை விதித்திருக்கிறது. இது அமெரிக்காவிற்கும் சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் மூன்றுக்கும் தொடர்புடைய ஒரு முடிவாகவும் இது கருதப்படும். தொடர்ந்து நாம் இது குறித்து பேசுவதற்கு முன்னதாக, இனி ஜோ பைடன் அரசு எவ்வாறு செயல்படும், இந்தியாவுக்கு அதில் இருக்கக்கூடிய சாதகமான அம்சங்கள் என்ன, இந்தியாவுக்கு உடனடியாக அமெரிக்காவால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன, இந்திய மக்கள், அமெரிக்காவில் வாழக்கூடிய இந்திய மக்கள் எந்த மாதிரியான விஷயங்களை எதிர்பார்க்கிறார்கள் என்பது போன்ற கேள்விகள் நம்முடன் இருக்கின்றது. தொடர்பாக நம்முடன் ஆலோசிப்பதற்காக வாஷிங்டன் தமிழ்ச்சங்கத்தின் முன்னாள் தலைவர் திரு ஆகத்தியன் ஜான் பிரெட்டிக் நம்முடன் இணைகிறார். உடன் பேசலாம். சார், வணக்கம். வணக்கம். இப்போ ஜோ பைடன் அதிபராக பதவியேற்றிருக்காரு. அன்றாட பணிகளை இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்காரு ஓவல் ஆஃபீஸ்லேருந்து. இப்போ இந்தியர்களுக்கு இது எந்தெந்த வகையில் சாதகமாக இருக்கும், என்னென்ன எதிர்பார்ப்புகள் இப்போ இந்திய மக்கள்கிட்ட இருக்குது? நிறைய H1B விசா கடந்த காலங்களில் நிறைய சிக்கலை சந்தித்தோம். இப்போ அதில் ஏதாவது மாற்றங்கள் வருமா? இப்போ உடனடி தேவை அப்படின்னு பார்த்தா இந்திய அரசுக்கும் இந்திய மக்களுக்கும் இங்கேருந்து அங்கே பணிபுரிய வரக்கூடியவர்களுக்கும் என்ன தேவை? கண்டிப்பாக தற்போது தான் அதிபர் பதவியேற்றிருக்கிறார். அடுத்த ஓரிரு மணி நேரங்களிலேயே சுமார் 15 எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ஸ் என்று சொல்வார்கள். அதிபர் தனக்கான முழு அதிகாரத்தையும் பயன்படுத்தி நாடாளுமன்றத்தின் விவாதங்களுக்கு உட்படுத்தாமலேயே சில சட்டங்களை ஒரே கையெழுத்தில் அவரால் செலுத்திட முடியும், ஏற்றிட முடியும். அந்த வகையிலே 15 எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ஸ் தயாராக இருக்கிறது. அதில் ஒன்று இந்த குடியுரிமை சார்ந்தது. நீங்கள் கேட்ட அதே கேள்விதான், இந்தியா போன்ற மற்ற நாடுகளில் இருந்து இங்கு புலம்பெயர்ந்து வந்திருப்பவர்களுக்கான குடியுரிமை, அந்த பச்சை அட்டை, கிரீன் கார்டு கிடைப்பது, இவற்றிலெல்லாம் பல தடங்கல்கள் கடந்த 4 ஆண்டுகளில் ஏற்படுத்தப்பட்டன. அவற்றையெல்லாம் விலக்கிக் கொள்வதற்கும், குறிப்பாக வெளிநாட்டில் இருந்து யார் வேண்டுமானாலும் இங்கு பயணித்து வரலாம், வரும்போது ஒரு சில குறிப்பிட்ட நாடுகளுக்கு மட்டும் அனுமதி இல்லை என்று முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களது அந்த சட்டத்தையும் நீக்கும் விதமாக புதிதாக கையெழுத்து இருக்கிறார் புதிய அதிபர் அவர்கள். இன்னும் ஓரிரு மணி நேரங்களிலே கண்டிப்பாக இது ஒரு மிகப்பெரிய முன்னேற்றமாக இருக்கும் இந்தியா அமெரிக்கா உறவை பொறுத்தவரை. குறிப்பாக இங்கு புலம்பெயர்ந்து வந்து பணி நிமித்தமாக இங்கு குடியேற விரும்புபவர்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு மகிழ்ச்சி தரும் செய்தி. அடுத்தடுத்து பல்வேறு மாற்றங்களை, குறிப்பாக குடியேற்றம் சார்ந்த சட்டத்திட்ட சீர்திருத்தங்களை அவர் கொண்டு வர இருக்கிறார். இந்த சுற்று சுவர் எழுப்புவது, மெக்சிகோ நாட்டுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலே திரு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் எழுப்பப்பட்ட சுவர், இனி அந்த பணி நடைபெறாது, அது தடுத்து நிறுத்தப்படும் என்பதும் இந்த 15 எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்களிலே ஒன்றாக இருக்கப் போகின்றது. குடியுரிமை அவரது கவனத்தை முழுமையாக பெற்றிருக்கிறது, புதிய அதிபரின் கவனத்தை. இது அமெரிக்க அதிபருக்கே என்று இருக்கும் மிக தனிப்பட்ட செல்வாக்கு மிக்க ஒரு வழி. சட்டத்திட்டத்திலேயே, கான்ஸ்டிடியூஷன்லேயே, அமெரிக்க அரசியலமைப்பு சட்டத்தின்படியே அதிபருக்கு இந்த அதிகாரம் இருக்கிறது. ஒருவேளை தனது கட்சிக்காரர்களே நாடாளுமன்றத்தில் ஒருவேளை எதிர்ப்பு தெரிவித்தால் சற்று கலந்து பேசி அதில் கூடுதல் நெளிவு சுழிவுகளோடு அதனை மாற்றிக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அதிபரின் இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்களை யாரும் கேள்வி கேட்க முடியாது.
நிச்சயமான உங்களுடைய நிறைய முக்கியமான கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க. நான் தொடர்ந்து பேசலாம். அடுத்ததாக பேராசிரியர் திரு பெர்னாடிசாமியிடம் பேசலாம். திரு பெர்னாடிசாமி, இதே தருணத்தில் சரியாக பதவி ஏற்று இருக்கக்கூடிய அதே தருணத்தில் தான் சீன அரசாங்கத்துடைய இணையதள பக்கத்தில் இந்த 28 பேருக்கான தடை அப்படின்றது விதிக்கப்பட்டிருக்கு. இது நெக்ஸ்ட் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னு பார்த்தா அமெரிக்கா, சீனா, இந்தியா இது மூன்றத்துடைய தொடர்பு தான் இந்த தடை அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா அண்மையில் மைக்கேல் டி பாம்பியோ இந்தியா வந்திருந்தார். சீனா விவகாரத்தை கையாளுறது, இந்தியா கையாளுறதுக்கு மிக முக்கிய ஒரு காரணம், அது ஒரு ஒரு பிடிப்பாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தா அமெரிக்கா அப்படின்ற ஒரு நம்பிக்கை பொதுவாக இந்திய மக்கள்கிட்டையும் நிறைய பேர்கிட்ட இருக்குது. இந்த நகர்வை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது அடுத்ததாக எந்த பயணத்தில் அந்த சீனா விவகாரம் நகர இருக்குது? திரு அகத்தியன், இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு படிக்க வராங்க. இப்போ அவங்களுக்கு நிறைய சிக்கல்கள் கடந்த காலங்களில் இருந்துச்சு. இப்போ அதில் என்னென்ன தேவைகள் இருக்குது? அந்த மாணவர்களுக்கான வசதிகள் இப்போ எப்படி மாற்றி அமைக்கப்படும் எதிர்பார்க்குறீங்க? கண்டிப்பாக மாணவர்கள் வெளிநாடுகளில் இருந்து நிறைய பேர் இங்கு கற்பதற்காக வந்தவர்கள் உண்டு. தற்போது கோவிட் சூழ்நிலையின் காரணமாக அவர்களால் வர முடியாத ஒரு சூழலில் இருந்தாலும் கூட கடுமையான சட்டத்திட்டங்களை அதிபர் ட்ரம்ப் அவர்கள் செயல்படுத்தினார்கள். இங்கு இருப்பவர்களெல்லாம் தங்களை முழுமையாக பதிவு செய்து கொள்ள வேண்டும், பொருளாதார நெருக்கடியை கொடுத்தார்கள். அது போன்ற நெருக்குதல்கள் கண்டிப்பாக தளர்த்தப்படும். அதற்கான விவரமான அறிவிப்புகள் வெகு விரைவில் நாம் எதிர்பார்க்கலாம். அதுவும் இந்த சட்டத்திட்ட இந்த குடியேற்ற சட்டங்களோடு இணைந்தார் போலவே அந்த மாணவர்களுக்கான சட்டத்திட்டங்களும் வகுக்கப்பட்டு வருகின்றன. குறிப்பாக அவர்களுக்கான பணம் உதவி, நிதித்தொகை, நிதி உதவி அளிப்பது, ஏனெனில் இங்கு வந்து படிப்பது மிக செலவு வாய்ந்த ஒரு செயலாகும் என்பது உங்களுக்கெல்லாம் தெரிந்ததுதான். அந்த விதத்திலே கடன் பெறுவதற்கோ அல்லது அந்த கடனை எப்போது திருப்பி செலுத்த வேண்டும் என்பதற்கோ கடுமையான சட்டங்கள் இருக்கின்றன. அவற்றில் தளர்வுகளை ஏற்படுத்தப் போவதாக புதிய அதிபர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அதனால் இது வெளிநாடுகளிலிருந்து அமெரிக்காவில் படிக்க வரும் மாணவர்களுக்கு மட்டுமல்லாமல் அமெரிக்காவிலேயே படித்துக் கொண்டிருக்கும் மாணவர்கள், உயர்கல்வி கற்றுக் கொண்டிருக்கும் மாணவர்களுக்கும் கூட மிகுந்தது ஒரு வரப்பிரசாதமாக இது கண்டிப்பாக அமையும். அந்த விதத்திலே வெளிநாடுகளில் இருந்து இனி அதிகமான மாணவர்களை இங்கு எதிர்பார்க்கலாம். அறிவு சார்ந்த ஒரு புரிதல் என்பது இன்னும் அதிகமாக இருக்கும். அது இந்த புதிய அரசு நமக்கு ஏற்படுத்தியிருக்கும் ஒரு வெளிச்சமான செயல். நிச்சயமா. தற்போது நம்முடன் சமூக செயற்பாட்டாளர் திரு விஜயானந்தும் இணைகிறார். திரு விஜயானந்த், இப்ப ட்ரம்ப் அரசாங்கத்துல நிறைய சிக்கல்களை யாரெல்லாம் சந்திச்சாங்க அப்படின்னு பார்த்தா டிசிஎஸ் போன்ற இந்தியாவிலிருந்து வளர்ந்த ஒரு கார்ப்பரேட் நிறுவனங்கள் கடுமையான சிக்கல்கள் சந்திச்சாங்க. ஏன் அப்படின்னா தனக்கான மேன் பவர்ஸ், நல்ல ஸ்கில்டு மேன் பவரை அவங்க எடுக்கிறதுல நிறைய சிக்கல் இருந்தது. நீங்கள் உள்ளூரில் இருந்தால் ஆட்களை எடுக்கணும் அப்படின்ற ஒரு கடுமையான கெடுபிடி இருந்துச்சு. இந்தியர்களுக்கு அது பயங்கர பாதகமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துச்சு. இப்போ அது போன்ற சூழ்நிலைகள் மாற்றி அமைக்கப்படுமா? இல்லை டிசிஎஸ் போன்ற நிறுவனங்களுக்கு நிறைய வெண்டார், நிறைய வேலைவாய்ப்பு கொடுக்கக்கூடியவர்கள், ப்ராஜெக்ட் கொடுக்கக்கூடியவர்கள் அமெரிக்காவில் இருக்காங்க. இது அங்கே என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு? அவங்களுடைய பங்களிப்பு அடுத்து எப்படி இருக்கும்? கட்டாயமாக இதில் ஒரு பெரும் மாற்றம் இருக்கும். அவர் அகத்தியன் பெனடிக்ட் சொன்ன மாதிரி 4 ஆண்டுகளில் இந்த இமிக்ரேஷன், ஜாப்ஸ், இந்த மாதிரி ஏரியாஸில் நிறைய சிக்கல்களை ஏற்படுத்தி இருந்தாங்க. அதை எல்லாமே வந்து இப்போ கட்டாயமாக அது இம்ப்ரூவ் ஆகும், ரிவர்ஸ் ஆகும். டிசிஎஸ், விப்ரோ, காக்னிசன்ட், ஹெக்ஸவேர், இது மாதிரி 4-5 பெரிய இந்திய கம்பெனிகள் இங்கே எல்லாமே அமெரிக்கா முழுக்க இருக்கிற ப்ரைவேட் செக்டார், ஃபெடரல் கான்ட்ராக்ட்ஸ், இது எல்லாத்துலேயுமே வந்து இவங்களுடைய தொழில் வந்து நல்லா தான் நடந்துக்கிட்டு இருந்தது ஒரு 4 வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும். இந்த 4 ஆண்டுகளில் வேலை வாய்ப்பு மட்டும் இல்லாமல் அதனால் நம்ம இந்தியர்கள் இங்கே வீடு வாங்கலாம் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் இருந்தவங்க இந்த ஃபெடரல் கான்ட்ராக்டில் எல்லாம் இனிமேல் வந்து அமெரிக்கர்கள் மட்டும்தான் போடணும், அமெரிக்கர்கள் அல்லாதவங்களை ஃபெடரல் கான்ட்ராக்டில், ஐடி ஆகட்டும், எந்த துறையிலையுமே வந்து ஃபெடரல் கான்ட்ராக்டில் அமெரிக்க பிரஜைகள் இல்லாதவங்களை போடக்கூடாதுன்னு ஒரு திடீர்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார். அந்த ஆர்டரை போட்டதுக்கு அப்புறமே வந்து நிறைய பேர் வந்து குடும்பத்தோடு இங்கே வந்து நம்ம தொடர்ந்து இருக்க முடியுமா, அதனால் வந்து வீடு வாங்கலான்னு வீடு வாங்க பார்த்துட்டு இருந்தவங்கெல்லாம் கூட வந்து உடனடியாக வீடு வாங்குற அவங்களுடைய அந்த நடவடிக்கைகளை உடனடியாக நிறுத்திட்டாங்க. ஏன்னா பயத்தில் நம்ம இங்கே இருக்க போகிறோமா இல்லையாங்கிறதே கேள்விக்குறியாக இருக்குது. அதனால் வந்து நம்ம வீடை வாங்கிட்டோம்னா அதுக்கப்புறம் அந்த வீட்டுடைய தவணைகளை கட்ட முடியாது, மாட்டிக்குவோம் அப்படிங்கிற பயம், இது மாதிரி நிறைய வகையில் இந்தியர்கள் மட்டுமல்ல உலகத்தில் இருக்க பல நாடுகளிலிருந்து வந்த இமிக்ரன்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் அந்த பயத்தில் தான் இருந்தாங்க. அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. இப்போ வந்து கட்டாயமாக மாறும். ஏன்னா டெமோக்ரட்ஸ் ஜென்ரலாகவே வந்து பல நாட்டிலிருந்து வரக்கூடியவர்களை ஆதரிக்கும், ஒரு அவங்கள வந்து வரவேற்கும் ஒரு தன்மை படைத்தவர்களாக தான் டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட்ஸ் எப்பயுமே இருந்திருக்கு. டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட்ஸ் அப்படி இருந்திருக்கு, கவர்மெண்ட்ஸ் அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் அப்படி இருக்காங்க. பட் இன்னொரு அதில் இன்னொரு பார்வை இருக்குது என்ன அப்படின்னா,
டொனால்ட் ட்ரம்ப்புக்கு கிடைச்ச வாக்கு சதவீதம் அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட 7 கோடி பேருக்கு மேலே ஒரு வாக்கு போட்டிருக்காங்க. அவங்களுடைய மையம், அவங்களுடைய காமன் பாயிண்ட் எங்கே நிற்கிறாங்க அப்படின்னா உள்ளூர் வாசிகளுக்கு முன்னுரிமை அப்படின்றது தான் அவங்களுடைய மையம். மீண்டும் அது போன ஒரு எல்லாருமே அரவணைச்சு போகிற ஒரு சூழ்நிலையை உடனடியாக கொண்டு வந்துட முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கட்டாயம் முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் சொல்கிற அந்த எண்ணிக்கையில் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு வாக்கு கிடைச்சிருந்தாலும் அவங்க எல்லாருமே வந்து வெளியூர்காரங்களுக்கு மட்டும் எதிர் கிடையாது. அவங்க வந்து வெள்ளை இனத்தவர்களுக்கு எல்லாமே எதிர் தான். அமெரிக்க குடிமக்களாக இருந்தாலும் கருப்பர்களுக்கும் இஸ்பானியர்கள் என்று சொல்லக்கூடிய தென்னமெரிக்கா நாட்டிலிருந்து குடியேறியவர்களுக்கும் அவர்கள் எதிராகத்தான் இருந்தார்கள். ஸோ இந்த பிரிவு மனப்பான்மையை வந்து விதைச்சதுனால டொனால்ட் ட்ரம்ப்புக்கு அதுவரைக்கும் ஓட்டு போடாதவங்க ரொம்ப ஒரு மாதிரி அலட்சியமாக இருந்தவங்க கூட ஒரு வெறியோட தான், ஒரு இன வெறியோட தான் வெளியே வந்து அவ்வளோ பேர் அவருக்கு ஓட்டு போட்டாங்கன்னு சொல்லலாம். ஆனால் அவ்வளோ பேர் அவருக்கு ஓட்டு போட்டிருந்தாலும் இந்த நிலையை மாற்றுவதற்கு டெமோக்ரட் பார்ட்டிக்கு இப்போ இவர்களுக்கு கிடைச்ச ஒரு பெரும்பான்மையான இந்த ஹவுஸ் செனட் அப்படிங்கிற ஆதரவெல்லாம் இருக்கிறதுனால கட்டாயமாக அது வந்து ரிவர்ஸ் ஆகும். டிசிஎஸ் விப்ரோ காக்னிசன்ட் எக்ஸவேர் இது போல இருக்கிற எல்லா கம்பெனிகளுக்கும் அவர்களுடைய இதில் வந்து ஒரு மறுமலர்ச்சி இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஒரு மறுமலர்ச்சி இருக்கும், அதனுடைய தாக்கமாக கூட அண்மை காலமாக விப்ரோ டிசிஎஸ் இன்ஃபோசிஸ் போன நிறுவனங்கள் எல்லாம் ஒரு மாஸ் ரெக்ரூட்மெண்ட் டிரைவை நடத்திட்டு இருக்காங்க. ஒருவேளை இதோடைய தொடக்கமாக தான் அங்கே டிரைவ் நடந்துட்டு இருக்கோம் அப்படின்றத நம்ம யூகிச்சு பார்க்க முடியுது. தொடர்ந்து இணைப்பிருங்க. அடுத்ததாக பேராசிரியர் திரு பெர்னார்ட் டிசாமிடம் நினைக்கிறார். திரு பெர்னார்ட், இப்போ அண்மையில் கிடைச்ச ஒரு செய்தி என்ன அப்படின்னா, சீன அரசாங்கம் ஒரு 28 பேருக்கு ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷனில் ஒர்க் பண்ண மைக்கேல் ஆர் பாம்பியா உட்பட நிறைய 28 பேருக்கு தடை போட்டிருக்காங்க. இப்போ இந்தியா சீன விவகாரத்தை ரொம்ப ஒரு ஹோப்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு அமெரிக்காவுடைய சப்போர்ட் தேவை அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு பரவலாக இருந்துச்சு. இப்போ சீனா இந்த ஒரு சான்ஷன் போட்டிருக்கு இந்த டைமில், அவர் பதவியேற்கிற இந்த நாளில் போடுறது வேறு ஏதோ சமிக்கை மாதிரியும் இருக்குது. இதை அடுத்ததாக இந்த முக்கோணம், இந்தியா அமெரிக்கா சீனா இந்த மூன்று நாடுகளுடைய உறவு அப்படின்றது எப்படி பயணப்படும் ஜோ பைடனுடைய தலைமையில்? நீங்கள் கேட்ட கேள்வி வந்து இப்போ சைனாவில் வந்து இப்போ எடுத்திருக்கக்கூடிய அந்த ஒரு முடிவை பற்றி நீங்கள் கேட்டிருக்கிறீங்க. அதை பார்க்கும்போது வந்து இந்த சமயத்தில் சைனா வந்து இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கிறார்கள் அப்படின்றது வந்து ரொம்ப வியப்பை அளிக்கின்றது. அதே சமயத்தில் வந்து இந்த 4 ஆண்டுகள் வந்து ஒரு நாடு வந்து மிக அதிகமான அமெரிக்காட்டிலிருந்து சவாலை சந்தித்தது என்றால் அது வந்து சைனா தான். ஏன்னா வந்து வர்த்தக ரீதியாக வந்து அவர் இந்தியாவுக்கும் கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுத்தாரு, அதே சமயத்தில் சைனாவுக்கு அதிகமாகவே பிரச்சனை கொடுத்தார். ஏன்னா வந்து சைனாவை வந்து ரொம்ப டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால அமெரிக்கா வந்து அந்த ஒரு டிபெண்டன்சியை உடைக்கணும் அப்படின்றதுக்காக வந்து அவர் நிறைய முயற்சிகளை எடுத்தார். அந்த விதத்தில் வந்து ரெண்டு நாடுக்கும் இருக்கக்கூடிய உறவு என்பது வந்து ரொம்ப வலுவிழந்து கொண்டே இருந்தது. அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கி வந்து சைனா இந்த ஒரு முடிவை எடுத்திருக்கிறார்கள். ஆனால் வந்து ஜோ பைடனுடைய ஜனநாயக கட்சியை நம்ம பார்க்கும்போது கட்டாயமாக அவர்கள் வந்து எல்லா நாடுகளுடனும் ஒரு நல்ல உறவை வைத்துக் கொள்வார்கள். சைனாவோடையும் அவர்கள் வந்து ஒரு நல்ல உறவை வைத்துக் கொள்வார்கள். சைனாவோட வந்து ஒரு பிரச்சனை வருதுன்னு சொன்னால் அது வந்து மனித உரிமைகளுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கறதுனால வரக்கூடிய பிரச்சனைகளால் தான் அது இருக்கும். அதே சமயத்தில் வந்து அமெரிக்கா தொடர்ந்து வந்து அந்த டூ சைனா பாலிசியை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஒன்று தைவான் என்பது ஒரு தனி நாடு, அதற்கு கொடுக்கக்கூடிய இராணுவ தளவாடங்கள் அதற்கு கொடுக்கக்கூடிய சப்போர்ட்டு அது இருக்கும். அதே சமயத்தில் வந்து சைனாவோட வர்த்தகம் வந்து பிரச்சனை இல்லாமல் நடக்கக்கூடிய ஒரு வர்த்தகமாக வைத்து கொள்வார்கள். அந்த விதத்தில் இப்போ எடுக்கக்கூடிய முடிவு வந்து ட்ரம்ப்புக்கு அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு பார்ட்டிங் கிஃப்ட் மாதிரி. அவர் போகிறாரு, இதை பார்த்துக்க நீங்கள் போகிறீங்க, நான் உங்களுக்கு நீங்கள் செஞ்ச இதுக்கு வந்து நான் ஒரு 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 இது வந்து ஒரு பதிலடி அப்படின்றத வந்து சைனா தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் இந்த ஒரு பதிலடிக்கு அப்புறம் வந்து உறவுகள் வந்து மேம்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இன்றைக்கி அவருடைய அட்ரஸில் கூட அவர் அதான் சொன்னார், எல்லா நாடுகளுடனும் நட்புறவுடன் இருக்கிறது தான் அவர் வந்து சொல்லியிருக்கார். நட்புறவு அப்படின்றது ஒரு ஈக்குவல் ஸ்டேட்டஸ் இருக்கும்போதோ அல்லது அமெரிக்கா ஒரு வல்லரசு அப்படின்ற ஸ்டேட்டஸ் இருக்கும்போதோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப எளிது. இப்போ சைனா ஃபர்ஸ்ட் அப்படின்ற ஒரு பாலிசி கடந்த 4 ஆண்டு காலமாக அவங்க ரொம்ப அக்ரெசிவாக எடுத்துகிட்டு இருக்காங்க. அது இந்தியாவோடு நடக்கக்கூடிய அணுகுமுறையாக இருக்கட்டும், மற்ற உலக நாடுகள் நடக்கிற அணுகுமுறையாக இருக்கட்டும். இப்போ WHOவோட இருந்த கான்ஃப்ளிக்ட், கொரோனா வைரஸ் பரவலுக்கு அவங்க இன்னும் WHOவோட அஃபீஷியல்ஸை உள்ள விடமான்றாங்க. அதோடைய மையம் எங்கே பரவ ஆரம்பிச்சது அப்படின்றதையும் அவங்க வந்து அவ்வளோ அக்ரெசிவாக எதிர்க்கிறாங்க.
ஸோ எந்த இடத்துலையும் அவங்க விட்டு கொடுக்க எதுக்கும் விட்டு கொடுக்க தயாராக இல்லை, பணிஞ்சு போகவும் தயாராக இல்லை. ஸோ அமெரிக்காவுடைய ஸ்டேட்டஸ் கோக்கு ஈக்குவலாகவோ இல்லை அவங்கள பீட் பண்ணுற நிலைமையில் சீனாவுடைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கும்போது அதே மாதிரி ஒரு சுமூகமான நிலை இருக்குமா? இருக்கும். ஏன்னா வந்து சைனாவை பொறுத்த வரைக்கும் இந்த 4 ஆண்டுகள் நடந்ததனுடைய ஒரு விளைவு தானே, அதனுடைய ஒரு பக்க விளைவாக தான் இன்றைக்கி அவங்க எடுத்துக்கக்கூடிய முடிவு, அதன் பக்க விளைவாக தான் வரக்கூடிய இந்த நாட்களிலும் வந்து இருக்கும். அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய கோபம் இருக்கின்றது சைனாவுக்கு வந்து அமெரிக்கா மேலே, எங்களுக்கு 4 ஆண்டுகளில் வந்து நீங்கள் மிகப்பெரிய அநீதியை இழைச்சி விட்டீர்கள் என்பது வந்து இருக்கின்றது. அது வந்து இப்போ எல்லா விதத்துலையும் இருக்கலாம். ஒன்று வந்து இந்தியாவுடைய நெருங்கி வந்து இந்தியாவுடைய ஏற்பட்ட பல ஒப்பந்தங்கள் கூட அவங்களுக்கு வந்து பிரச்சனையை ஏற்படுத்தியிருக்கின்றது. அந்த விதத்தில் வந்து இன்றைக்கி சைனாவோட வந்து ஒரு சைனா, ஈராக், நார்த் கொரியா இந்த 3 நாடுகளிலும் ட்ரம்ப் எடுத்த முடிவுகளுக்கு வந்து ஒரு நிச்சயமாக வந்து ஒரு மாற்று முடிவாக, அல்லது ஒரு ஸ்டேட்டஸ் கோவை நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஒரு அமெரிக்காவுக்கு வந்து உள்நாட்டு பிரச்சனைகளை இப்போ அங்கே கையாள்வதற்கான நேரத்தை அவர்களுக்கு தேவைப்படும் போது இதை சைனா ஃபேக்டர் வந்து அவங்க வந்து ஒரு பெரிய ஃபேக்டராக வந்து எடுக்க மாட்டாங்க இப்போதைக்கு. அட்லீஸ்ட் இன்னும் ஒரு 1 இயருக்கு வந்து அமெரிக்காவில் வந்து டொமஸ்டிக் பாலிசிஸ் தான் அவங்களுக்கு வந்து உள்நாட்டு பிரச்சனைகளை அவர்களை கவனிப்பதில் தான் அவர்களுக்கு வந்து கவனம் இருக்குமே ஒழிய வெளிநாட்டு பிரச்சனைகளை பார்ப்பதற்கான கவனம் வந்து சிறிது குறைவாக தான் இருக்கும். சும்மா நிறைய முக்கியமான கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க. அடுத்ததாக நம்முடன் அமெரிக்க வாழ் தமிழர் திரு மோகன் வைரக்கண்ணன் நம்முடன் நினைக்கிறார், உடன் பேசலாம். சார் வணக்கம். இப்போ ஜோ பைடன் பொறுப்பேற்றிருக்காரு. இந்திய வம்சாவளியை சேர்ந்த கமலா ஹாரிஸ் துணை அதிபராக அமெரிக்க வரலாற்றிலேயே முதல் பெண் துணை அதிபராக தேர்வாகியிருக்காங்க, பதவியும் ஏற்றிருக்காங்க. இப்போ அங்கே இருக்கக்கூடிய தமிழருடைய மனநிலை எப்படி இருக்கு? இந்த தருணத்தை நீங்கள் எப்படி உணர்றீங்க? இப்போ இந்த இந்த தேர்தலில் முதலில் வெற்றி பெற்ற ஜோ பைடன், கமலா ஹாரிஸுக்கு எனது வாழ்த்துக்கள். இன்று இந்த வாய்ப்பு கொடுத்த News18 தொலைக்காட்சிக்கும் எனது நன்றி. கமலா ஹாரிஸ் ஜோ பைடன் வெற்றி வந்து மொத்தமாகவே பெருமையை அளிக்கிறது. அதாவது ஒரு பெரிய ரிலீஃப் மாதிரி தான் மக்கள் பார்க்குறாங்க. எப்படின்னா ஒரு ஏதோ ஒரு ஒரு அரக்கனுடைய ஆட்சியில் இருந்து விடுபட்டு ஒரு சுதந்திர ஆட்சி கிடைச்சது மாதிரி தான் மக்கள் நினைக்கிறாங்க. அனைத்து இந்தியர்களும் அனைத்து இந்தியர்களும் அதாவது குடியுரிமை பெற்று வந்த இமிகிரண்ட்ஸ் எல்லாருமே இது ஒரு பெரிய ரிலீஃபாக பார்க்குறாங்க. ஏன்னா இந்த கடந்த 4 ஆண்டுகளாக ஒரு அராஜகமான ஒரு, அதாவது எப்படி சொல்றதுன்னா, முஸ்லீம் நாடுகளை பேன் பண்ணாங்க, இமிகிரேஷனை வந்து நிறைய பிளாக் பண்ணாங்க, அப்புறம் டொமஸ்டிக் வயலன்ஸ்லாம் நிறைய வர ஆரம்பிச்சிச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நேட்டோலேருந்து வந்தாங்க, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுக்கு சப்போர்ட் பண்ணல இந்த பேண்டமிக்கு. அப்புறம் கிளைமேட் சேஞ்சில் அமெரிக்கா பின்வாங்கிடுச்சு, பாரிஸ் அக்கார்ட்லேருந்தே பின்னாடி வந்தாங்க. ஸோ ஒவ்வொரு நிகழ்ச்சியும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 4 இயர்ஸாகவே ஒரு ஒரு நல்ல வளர்ச்சிக்கான ஒரு பெரிய திட்டம்லாம் எதுவும் இல்லை. ஒரு சில திட்டங்கள் இருந்தது, அவருடைய திட்டங்கள், ஒரு சில திட்டங்கள் நன்றாக இருந்தது. அதாவது டாக்ஸை ரெடியூஸ் பண்ணார், அப்புறம் வந்து கார்பரேட்டுக்கு குறைச்சி வேலைகளை அதிகமாக ஏற்படுத்தினாரு. ஆனால் ஒரு சமத்துவத்தை இல்லை, அதாவது சோசியல் ஜஸ்டிஸ் இல்லாமல் போயிடுச்சு. பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் ஃப்ளாய்டோட இறப்பே ஒரு பெரிய அதிர்ச்சி, உலகம் பூராவும் ஒரு அதிர்ச்சி. ஏன்னா ஐ கான் பிரீத் அப்படின்னு சொன்னார். அதாவது அந்த அளவுக்கு, ஏன்னா அமெரிக்கா அது மாதிரி கிடையாது. அமெரிக்கா வந்து எல்லாரையும் வாழ வைக்கும், ஒரு மாதிரி வந்தவரை வாழ வைக்கும். நம்ம தமிழ்நாடு சொல்லலாம்ல, வந்தவரை வாழ வைக்கும் தமிழ்நாடுங்கிற மாதிரி தான் அமெரிக்காவில் தான் இருந்தது. ஒரு நம்பிக்கை ஒலிக்கிட்டு இந்திய மக்களுக்கு அமெரிக்காவில் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி வரீங்க. அவங்களுடைய கருத்துக்கள் ரொம்ப முக்கியமானது. அடுத்ததாக மீண்டும் பேராசிரியர் பெர்னாடி சாமியிடம் பேசலாம். திரு பெர்னாடி சாமி, இப்போ இந்த புது கவர்மெண்டில் இந்தியா அமெரிக்காவுடைய டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்? இன்னொரு கேள்வி, இதர் துணை கேள்வியாக, இந்த தேர்தலில் சமூக வலைத்தளங்கள் நிறைய சென்சார் பண்ணாங்க, அது அமைஞ்ச சூழ்நிலையின் அடிப்படையில் போட்டாங்க அந்த சென்சார் இருந்தது அப்படின்னு பார்த்தாலுமே, பட் இது ஒரு அலார்மிங் ட்ரெண்ட் இல்லையா? ஒரு இவ்வளோ பெரிய சோஷியல் ஆக்டிவிட்டீஸ், ஒரு டெமோக்ராட்டிக் மூவ்மெண்ட் நடக்கும்போது அதில் இவங்களுடைய பங்களிப்பு அப்படின்றது சென்சார் வரைக்கும் போய்ட்டு அதில் இம்பாக்ட் இருக்குது அப்படின்றது, ஒரு நாளைக்கு
இந்த ஆல்டர்னேட்டிவ் வேற இடத்துலையும் இந்த சென்சார் அவங்க பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அது வேற மாதிரியான இம்பாக்ட் கொடுக்கவும் வாய்ப்பு இருக்கு. இது ரெண்டையும் நீங்க எப்படி பாக்குறீங்க? இது ரெண்டையும் தனித்து நீங்க பதிலா சொல்லிடுங்க. இந்தியாவினுடைய உறவு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறப்ப வந்து ஒரு பெரிய அளவில் வந்து இந்தியா உறவில் வந்து மாற்றம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா நம்ம வந்து இந்திய அமெரிக்கா உறவு அப்படின்றது வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிக் ரிலேஷன்ஷிப் என்று சொல்லக்கூடிய அடிப்படையில் வந்து இந்த உறவு அமைந்திருக்கின்றது. அதில் வந்து அவங்க வந்து முதன்மையாக இப்போ வந்து முதன்மைப்படுத்துவது என்னன்னு சொன்னால் அந்த வந்து இண்டோ பசிஃபிக் ரிலேஷன்ஸ், இண்டோ பசிஃபிக் பேக்ட், அதுதான் அவங்க என்ன சொல்கிறாங்க. நீங்கள் வந்து இந்திய பெருங்கடலை பாருங்கள், அதோடு சேர்ந்து வளைகுடா நாடுகள், அதோடு சேர்ந்து ஆப்பிரிக்காவுடைய வெஸ்ட் கோஸ்ட்டு, அதோடு அமெரிக்காவுடைய வெஸ்ட் கோஸ்ட்டு, இந்த மாதிரி நீங்கள் பார்த்து இந்த பகுதியில் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய வர்த்தகத்தை பெருக்கணும், உங்களுடைய செக்யூரிட்டி, உங்களுடைய பாதுகாப்பை நீங்கள் வலுப்படுத்தணும், 50% இது வந்து வணிகம் வந்து இந்த இடத்துல தான் நடந்து கொண்டிருக்கிறது, அதனால் வந்து இதுக்கு ஒரு முக்கியத்துவம் வேணும்னு சொல்லிட்டு தான் அமெரிக்காவும் இந்தியாவும் ஒருங்கிணைந்தார்கள். மூணாவதாக வந்து ஜப்பானை ஒன்றா சேர்த்தாங்க, இப்போ ஆஸ்திரேலியாவை ஒன்றா சேர்த்து இப்போ வந்து குவாட்ரல் புல் அலையன்ஸை வந்து இதை மாற்றிருக்கிறாங்க, அதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கும். ரெண்டாவது வந்து இந்த இராணுவ தளவாடங்களை கொடுக்கறதுக்கான இது வந்து எப்போதும் போல் நடந்து கொண்டு தான் இருக்கும். ஏன்னா வந்து அப்பாச்சே ஹெலிகாப்டர்ஸு, சினூக் ஹெலிகாப்டர்ஸு, இதெல்லாம் வந்து ஹெவி வெயிட்டை தூக்கக்கூடிய ஹெலிகாப்டர்ஸ்லாம் நம்ம அங்கேருந்து வாங்கியிருக்கோம். ஆனாலும் இதுலேயும் வந்து இப்போ ட்ரம்ப்போட பிரச்சனை இருந்துச்சு, அந்த பிரச்சனை வந்து தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா ரஃபேல் விமானங்களை வந்து நம்ம வந்து ஃப்ரான்ஸ்டேந்து வாங்குகிறோம், அதுக்கப்புறம் வந்து இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வந்து ரஷ்யாட்டேந்து வாங்க போகிறோம் பெருமளவில், அது வந்து பெரிய கான்ட்ராக்ட். அது இதெல்லாம் வந்து அமெரிக்காவுக்கு வந்து அவ்வளோ ஒரு நல்ல செய்தி அல்ல. அவங்க வந்து ட்ரம்ப் இருக்கும் போதே இதெல்லாம் வந்து அவர் வந்து எதிர்த்து கொண்டு தான் இருந்தார். அதனால் அது வந்து ரெண்டாவது இதாக அதை பார்க்கலாம். மூணாவதாக பார்த்தா வர்த்தகம். வர்த்தகத்தை பொறுத்த வரைக்கும் 2016 வந்து நம்மளுக்கு வந்து ஆயில் வந்து ஜீரோ, இப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 90 மில்லியன் லிட்டர்ஸ் போல் ஆயில் வந்து நம்மளுக்கு வந்து அமெரிக்காவில், குரூட் ஆயில் வந்து அமெரிக்காவிலேருந்து தான் இப்போ வருது. அந்த மாதிரி வந்து புதிய புதிய இதெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து இந்தியா தான் வந்து 16% ஆஃப் த எக்ஸ்போர்ட்ஸ் வந்து இன்றைக்கி வாணிப பண்ணுறதெல்லாம் வந்து நம்ம அமெரிக்காவோடு தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 140 பில்லியனுக்கு வந்து வாணிப உறவு வந்து ரெண்டு நாட்டுக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் வந்து இன்றைக்கி இவங்களோட அவங்க வந்து ஒரு ட்ரேட் அக்ரிமெண்ட் இந்தியாவோட போகணும். ஏன்னா ட்ரம்ப் இங்கே வந்தப்போ அவர் ரொம்ப முக்கியமாக அவர் வந்து சொல்லிக்கொண்டே இருந்ததுனால அமெரிக்காவுக்கும் இந்தியாவுடைய ஒரு ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே இருந்தார். ஆனால் அது கடைசி வரைக்கும் நிறைவேறவே இல்லை. ஏன்னா இந்தியாவும் வந்து மேக் இன் இந்தியா அப்படின்றாங்க, அவங்க வந்து அமெரிக்கா ஃபஸ்ட்டு அப்படின்றாங்க. அதில் வந்து ரெண்டு பேரும் ஒருங்கிணைவதற்கான ஒரு ரொம்ப குறைவாக சொல்லுங்கள், அந்த ட்ரேட் பாக்ட் வந்து கடைசி வரைக்கும் வந்து எனக்கு வரவே இல்லை. ஆமாம், அந்த இதாக நம்ம பார்க்கும்போது இன்றைக்கி வந்து மக்களுக்கும் இருக்கக்கூடிய உறவு தான் இன்றைக்கி வந்து வலுப்பட்டு கொண்டு இருக்கின்றது. அது வந்து நன்றாக இருக்கும் வரும் நாட்களிலும் என்பதில் வந்து சந்தேகம் இல்லை. அதனால் இதன் அடிப்படையில் தான் வந்து இன்றைக்கி அமெரிக்க இந்திய உறவு இருக்குமே ஒழிய இனிமேப்பட்டு இதில் ஒரு பெரிய மாற்றத்தை வந்து ரெண்டு பேரும் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஒரே ஒரு செய்தி தான் இங்கே சொல்லணும், டெமோக்ரட்ஸ் ஜனநாயக கட்சி வந்து மனித உரிமைகளுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதனால் இனிமே பற்றி இந்த பேச்சுவார்த்தையில் வந்து இந்த மனித உரிமைகள் வந்து ஒரு முக்கிய இடம்பெறும். அது ரெண்டு நாடுமே அதை பற்றி விவாதிப்பதற்கும் அதற்கான முடிவுகளை எடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு நிறையா இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். உலகத்துடைய மிக பழமையான ஜனநாயக நாட்டில் கடந்த 2009 20 லட்சம் பேர் ஒன்று திரண்டு ஒபாமாவை பதவியேற்பதை பார்த்த மக்கள் இன்றைக்கி கிட்டத்தட்ட சில ஆயிரங்களில் முன்னாடி இந்த பதவியேற்பு சில ஆயிரங்களில் தான் கூடியிருக்காங்க. பதவியேற்பும் நடந்து முடிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு மோசமான ஜனநாயக நாடு ஜனவரி 6 தான் அமெரிக்க வரலாற்றில் மோசமான நாள் அப்படின்னு தற்போது வரலாறு சொல்லும். ஆனால் அதே நேரத்தில் அந்த தடையையும் தாண்டி இந்த ஜனநாயக நாடு தற்போது மீண்டும் தன்னுடைய வெற்றி பாதையில் பயணிக்க தொடங்கியிருக்கு. இந்தியாவும் அமெரிக்காவும் இனி கைகோர்த்து எவ்வாறு நாட்டு மக்கள் நலனில் அக்கறை செலுத்தப் போகிறது என்பதை வரக்கூடிய காலங்கள் நமக்கு உணர்த்தும். உங்களுடைய அனைவருடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி.